டிகே சேனல் சார்பாக உலகத் தமிழையின் குரல் திருவாரூர்க்கு கீதாவுடன் கதைக்கலாம் வாங்க. தெனாலி அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் ராமன் அப்படிங்கிற ஒரு ஏழை அண்ணனருடைய பையன் இருக்கான். அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வராரு. அவர்கிட்ட போய் அவங்க அம்மா வேண்டி கேட்டுக்கிறாங்க, என் பையன் ஒரு பெரிய ஆளாகணும்னு. அவர் ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்து, இதை சொல்ல சொல்லுங்கள் உங்கள் பையனை, காளி தேவி தோன்றி அவனுக்கு எல்லா அருளும் கொடுப்பாங்கன்னு. அந்த மந்திரத்தை அந்த சின்ன பையன் ராமன் என்ன பண்ணுறான், 1001 தடவை சொல்கிறான். சொன்னோட காளி தேவி முன்னாடி சேர்ந்து, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு நல்ல கல்வி அறிவு வேணும், அந்த கல்வி அறிவினால எனக்கு நிறைய பணமும் புகழும் பெயர் கிடைக்கணும். அப்போ காளிதேவி கேட்குறாங்க, என்ன நீ ரெண்டையுமே ஒன்றா கேட்குறியே, அறிவையும் கேட்குற பொருளையும் கேட்குறேன்னு. ஆமாம், எனக்கு ரெண்டு வேணும்னு காளிதேவி என்ன பண்ணுறாங்க, இரண்டு கைகள்லையும் ஒரு குவளை வச்சுருக்காங்க, அதில் பால் இருக்குது. இந்த ரெண்டு கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் வந்து அறிவு, ஒரு கிண்ணம் வந்து பணம் பொருள், அதெல்லாம் நீ ஏதாவது ஒன்று எடுத்து குடிக்கணும். ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலை தான் நீ குடிக்கணும், அப்படி குடிச்சின்னா அந்த கிணத்துல உள்ள என்னவோ அது உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு நிமிடம் கூட யோசிக்காம அந்த ராமங்கிற பையன் என்ன பண்ணுறான், அந்த ரெண்டு பாலையும் வாங்கி ஒரே கிணத்துல கலந்துட்டு கட கட கடன் குளிச்சிடறான். அப்படியே காளி தேவி அசந்து போய் நிற்கிறாங்க. அப்ப அந்த ராமங்கிற பையன் கேட்டான், நீங்க சொன்னது சரிதானே, இப்ப நான் ஒரு கிணத்துல உள்ள பாலை தான் குடிச்சேன், அதுல ரெண்டு கிணத்துடைய பாலம் கலந்துருக்கு, அதை நீங்க கலக்கக்கூடாது நீங்க சொல்லலையேன்னு. உடனே காளி தேவி அப்படியே உச்சி குளிர்ந்து போய், உனக்கு விகடகவி அப்படிங்கிற நான் பட்டத்தை கொடுக்குறேன், உனக்கு கல்வி அறியும் பொண்ணும் பொருளும் எல்லாமே உனக்கு சேரட்டும் சொல்லி மறைஞ்சிருவாங்க. இது ஒரு கதை. இந்த கதையில் என்ன தெரியுது அப்படின்னா, உனக்கு அறிவு மட்டும் போதாது, அந்த அறிவோடு சேர்ந்த ஞானத்தோடு சேர்ந்த பொண்ணும் பொருளும் புகழும் வேணும் அப்படின்னா உன்னுடைய அறிவை நீ பயன்படுத்தணும். அப்போ அந்த தெனாலிங்கிற அந்த ஊரில் இருந்த அந்த ராமன் தான் தெனாலி ராமன் ஆகி அரசவையில் விகடகவி ஆகி பெரிய பெரிய சாதனைகளை செய்தது. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, உன்னுடைய புத்தி அறிவு இருந்தால் நீ வாழ்க்கையில் சகல விதமான சௌபாக்கியங்களும் பற்றி வாழ முடியும். இப்போ ரெண்டு நாய் வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும், ஒரு கசாப்பு கடைக்காரனுடைய வீட்டுக்கு போகும். அவனுடைய மனைவி என்ன பண்ணுவாங்க, டெய்லி இதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு முதல்ல ஒரு வெள்ளை நாய் இருக்கும், ஒரு கருப்பு நாய் இருக்கும், அந்த வெள்ளை நாய் மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு போகும். ரெண்டு எலும்புத்தூடு போடுவாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ரும். இப்போ அதுக்கு ஃப்ரெண்டாக ஒரு கருப்பு கலர் நாய் கிடைக்குது. அந்த கருப்பு நாய் என்னென்னா பேராசு பிடிச்ச நாய், அதுவும் போய் என்ன பண்ணுதுன்னா அன்றைக்கி அவன் கூட அந்த வெள்ளை நாய் கூட போகுது. உடனே அந்த கசாப்பு கண்ணனுடைய மனைவி வந்து ரொம்ப நல்லவ, இந்த வெள்ளை கலர் நாய்க்கு ஒரு ரெண்டு எலும்புத்துண்டும் கருப்பு கலர் நாய்க்கு ரெண்டு எலும்புத்துண்டும் கொடுக்குறாங்க, ரெண்டு பேரும் சேர்த்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன ஆற்று பாலம் வருது. அந்த ஆற்று பழத்தில் அந்த வெள்ளைக்கரை நாய் வந்து தினமும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அது பாட்டுக்கு அந்த கையை எடுத்துகிட்டு வருது. ஆனால் இந்த கருப்புக்களை நாய் என்ன பண்ணுது, யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிலாம் நினச்சிட்டு அப்படியே வருது. தண்ணியில் எட்டி பார்க்குது, அதுக்குள்ளே யாரோ இன்னும் ரெண்டு எலும்பு வச்சுருக்க மாதிரி இருக்குது. உடனே அதை பார்த்து குலைக்குது, அதை வேணும்னு சொல்லி குலைக்கும் போது வாயில் இருந்த ரெண்டு எலும்பு துண்டும் அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு. அதுக்கு ரொம்ப அப்படியே வெக்கமாக போயிடுச்சு, தலை குனிஞ்சு நிற்குது. அப்போ இந்த வெள்ளைக்கலை நாய் என்ன பண்ணுது, தான் வாயில் இருந்த ஒரு எலும்பு துண்டு அதுக்கு போடுது, ரெண்டு எடுத்து சாப்பிட்டுடுது. அன்னையிலேருந்து அந்த கருப்புக்கலை நாய் எந்த விதமான பொறாமையும் இல்லாமல் வாழ்க்கை நடத்த கற்றுக்குது. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, உனக்கு என்ன கிடைக்குதோ அதை பிறரோடு நீ பகிர்ந்து வாழ்ந்தால் தான் உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம். அப்படி இல்லாமல் அடுத்தவங்களை நீ பொறாமையாகவும் அவங்க முன்னேறக்கூடாது, நம்மளை மாதிரி இன்னொருத்தவங்க இருக்காங்களே அப்படின்லாம் நம்ம நினச்சோம்னா உன்னிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யமும் புகழும் பயன் இல்லாமல் போயிடும். அப்போ உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. அதனால் எது கிடைச்சாலும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிறரை பார்த்து நீங்கள் என்றைக்குமே பொறாமப்படாதீங்க. போன வாரம் சாந்தோம்லேருந்து நண்டையார்பேட்டை நோக்கி பஸ்ஸில் போயிட்டே இருக்கேன். ஒரு சாந்தோம்ல நிறைய ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் ஏறினாங்க. அப்போது அடுத்த ஸ்டாப் வந்துச்சு. வந்தோடனே ஒரு ஆசிரியர் ஒருத்தர் ஏறுறாரு. இந்த உட்கார்ந்துருந்த ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஒரு 10 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கான். எழுந்து அந்த ஆசிரியர்கிட்ட இறங்க போகிறான். அப்போ அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, மரியாதையெல்லாம் மனசில் இருந்தால் போதும், நீ உட்காந்துக்கும் தோலை பிடிச்சி உட்கார வச்சிட்டாரு. திரும்ப அடுத்தது பட்டினப்பாக்கம் தாண்டிடுச்சு, அடுத்த பஸ் ஸ்டாப் வந்துருச்சு. திரும்பவும் அந்த பையன் எந்திரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, மரியாதை மனசில் இருந்தால் போதும், நீ வந்து உட்காந்துக்கும் அப்படின்னு தோலை பிடிச்சி உட்கார வச்சோன்னா அந்த பையன் ஓன்னு அழறான்.
ஏன்டரா அப்படின்னு கேட்டார். சார், நான் வந்து அந்த ஸ்கூலுக்கு அடுத்த ஸ்டாப்ல இறங்கணும் சார். நீங்க ஏறின ஸ்டாப்ல நீங்க என்ன தோலை பிடிச்சி உட்கார வச்சிட்டீங்க, இப்ப அதுக்கு அடுத்த ஸ்டாப்பும் வந்துருச்சு, நான் எப்படி இறங்கி நடந்து போறதுன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த ஆசிரியருக்கு என்ன செய்யணும்னே தெரியல. அதே மாதிரிதாங்க, சில நேரங்களில் நாம பிறர் நமக்கு செய்கிற சில செயல்களை என்ன நினச்சிக்குவோம், நமக்கு கொடுக்குற மரியாதையாவோ இல்லை நமக்கு கொடுக்குற அன்பாவோ நினச்சிக்கிட்டு சில சமயங்களில் நம்ம தவறான முடிவுகளை எடுத்துருவோம். அந்த மாதிரி நேரங்களில் உண்மை எதுன்னு நம்ம ஆராய்ந்து அதுக்கப்புறம் முடிவெடுத்தோம்னா ரெண்டு பேருக்குமே சந்தோஷமும் நிம்மதியும் நிலைச்சு நிற்கும்.